திமுகவில் திரு வெள்ளக்கோவில் சாமிநாதனுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நிலை செயல் திட்ட குழுவில் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் இளைஞரணி செயலாளராக 2017ஆம் ஆண்டிலிருந்து பதவி வகித்து வந்தார் வெள்ளக்கோவில் சாமிநாதன். அதன் பிறகு இன்றைய தினம் திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் இந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக ராஜினாமா கடிதத்தை அளித்திருந்து உதயநிதி ஸ்டாலினை இளைஞரணி செயலாளராக பொறுப்பில் நியமிக்க வேண்டுமென பரிந்துரை கடிதத்தையும் அளித்திருந்தார். இன்றைய தினத்தில் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக இளைஞரணி செயலாளராக அறிவிக்கப்பட்டதால் அந்த பதவியில் ஏற்கனவே இருந்து வந்த திரு வெள்ளக்கோவில் சாமிநாதனுக்கு மீண்டும் வேறொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு என்ன, அதன் பின்னணி விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டிராஜன் இருக்கிறார், கேட்கலாம். பாண்டிராஜன், விவரங்கள் என்ன? சிபி, தற்போது சற்று சில நிமிடங்கள் முன்னதாக திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக அப்பொறுப்பில் இருந்த முன்னாள் அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்கள் விடுவிக்கப்பட்டு திமுகவினுடைய புதிய இளைஞரணி செயலாளராக முரசொலி நிர்வாக இயக்குநரும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய மகனுமான உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே இளைஞரணி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்கள் தற்பொழுது திமுகவினுடைய உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினராக பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த பதவியில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அதே போல ஏவா வேலு மற்றும் கே நேரு உள்ளிட்டோருக்கின்ற கட்சியினுடைய மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு கூட்டம், அதாவது திமுக தலைவர், செயலாளர், பொருளாளர் கடத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கார். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, அதே போல கே என் நேரு மற்றும் பொன்முடி அவர்கள் உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினராக இருக்கிறது. இந்த குழுவானது கட்சியினுடைய மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய, தலைமைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய 10, அதாவது மிக முக்கியமான முடிவுகள் மற்றும் அரிதிலும் அரிதான பல கூட்டங்களை நடத்தக்கூடிய மிக சொற்ப எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய மிக 3 முக்கியமான உறுப்பினர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த 3 பொறுப்புகள் ஏற்கனவே 3 பேர் இருக்கிறார்கள். தற்பொழுது 4வது நபராக இளைஞரணி பொறுப்பிலிருந்து நிர்வகிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்கள் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். கண்டிப்பாக பாண்டியராஜன், 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு வெள்ளக்கோவில் சாமிநாதனுக்கு திமுகவில் உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினராக பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 34 ஆண்டு காலம் திமுகவின் இளைஞரணி செயலாளராக மு.க. ஸ்டாலின் இருந்தார். 2017இல் அவர் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த பதவியை விட்டு இறங்குகிறார். அவர் பிறகு பொருளாளர் பதவி உட்பட்ட பதவிகளை அவர் வகித்தார். 2017இலிருந்து திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன் திமுகவின் இளைஞரணி செயலாளர் பொறுப்பை ஏற்று கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அந்த பொறுப்பில் இருந்து வந்த சூழலில் அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ராஜினாமா செய்ததாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் திமுகவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்தது. திமுகவின் இளைஞரணி செயலாளர் பதவிக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த பதவியில் ஏற்கனவே இருந்த திரு வெள்ளக்கோவில் சாமிநாதனுக்கு திமுகவின் மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய அண்மை செய்திகளை பார்த்தோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி, பாண்டியராஜன்.